வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கத்தார் ட்ராவல் அண்ட் ரிட்டர்ன் பாலிசியில் புதுசாக ஒரு அப்டேட் வந்து 28 மார்ச் 2023 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்டேட், யாருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். April 1, 2023 இருந்து சைனா, ஹாங்காங் அண்ட் மேக்கோவில் இருந்து கத்தாருக்கு ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கு நெகட்டிவ் PCR டெஸ்ட் ரிசல்ட் தேவையில்லைன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கத்தாருக்குள்ளே COVID-19 பரவல் வந்து குறைஞ்சிருக்கிறதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த் தெரிவிச்சிருக்காங்க. சைனா, ஹாங்காங் அண்ட் மேக்கோவில் இருந்து கத்தாருக்கு ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் யாருக்கும் April 1 இருந்து நெகட்டிவ் PCR டெஸ்ட் தேவையில்லைங்கிற இந்த முடிவோட கத்தாரில் போடப்பட்ட COVID-19 ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே முடிவுக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கத்தாருக்கு ட்ராவல் பண்ண நினைக்கிற இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே அப்பப்போ COVID-19 ட்ராவல் அண்ட் ரிட்டர்ன் பாலிசியில் ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்களா, ஏதாவது புதுசாக ரூல்ஸ் போடுறாங்களாங்கிறத அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த்தில் இருந்து வலியுறுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போல் அப்டேட்ஸை டெய்லி தெரிஞ்சுக்கிற மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.